பிற இனத்தவர்க்கு நற்செய்தியை அறிவிக்குமாறு திருவுளங்கொண்டார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறைவசனங்கள் 13 தொடங்கி 24 முடிய. சகோதர சகோதரிகளே, பவுலாகிய நான் யூத நீதியை பின்பற்றி வந்த காலத்தில் எவ்வாறு நடந்து கொண்டேன் என்பது பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கடவுளின் திருச்சபையை மிக கொடுமையாக துன்புறுத்தி ஒழிக்க முயன்றேன். மூதாதையர் மரபுகளில் ஆர்வம் மிக்கவனாய் என் இனத்துக்குள் என் வயதினர் பலரை விட யூத நெறியில் சிறந்து விளங்கினேன். ஆனால் தாயின் வயிற்றில் இருந்தபோதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் தம் மகனை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தவருக்கு நான் அறிவிக்குமாறு அவரை எனக்கு வெளிப்படுத்த திருவுளம் கொண்டார். அப்போது நான் எந்த மனிதரிடமிருந்தும் போய் கலந்து பேசவில்லை. எனக்கு முன் திருத்தூதர்களாயிருந்தவர்களை காண எருசலேமுக்கு போகவும் இல்லை. ஆனால் உடனே அரேபியாவுக்கு சென்றேன். அங்கிருந்து தமஸ்கு நகருக்கு திரும்பினேன். 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கேபாவை பார்த்து பேச எருசலேமுக்கு போனேன். அங்கே 15 நாள் அவரோடு தங்கியிருந்தேன். ஆண்டவரின் சகோதரருமான யாக்கோபை தவிர திருத்தூதர்கள் வேறு எவரையும் நான் போய் பார்க்கவில்லை. நான் உங்களுக்கு எழுதுவதில் பொய் ஒன்றுமில்லை. இதற்கு கடவுளே சாட்சி. பிறகு நான் சிரியா சிலிசிய பகுதிகளுக்கு சென்றேன். ஆயினும் யூதேய நாட்டிலிருந்த கிறிஸ்தவ சபைகளுக்கு அதுவரை அறிமுகம் ஆகாமலேயே இருந்தேன். ஒரு காலத்தில் தங்களை துன்புறுத்தியவன் தான் முன்பு ஒழிக்க முயன்ற விசுவாசத்தை இப்பொழுது நற்செய்தியாக அறிவிக்கிறான் என்று மட்டும் அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள். அதற்கு என் பொருட்டு கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 139. என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆண்டவரே. என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே உயிர்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆண்டவரே. ஏனெனில் என் உள் உறுப்புகள் உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆண்டவரே. என் எலும்பு உமக்கு மறைவானதென்று மறைவான முறையில் நான் உருவானதையும் பூ உலகின் ஆள் பகுதிகளில் நான் உரு பெற்றதையும் நீர் அறிந்திருந்தேன். என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் பெயர் பெற்றோர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றியுமாக்கே. லூக்கா நற்செய்தி 10வது பிரிவு வாக்குகள் 38. அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடர்களோடு ஒரு ஊருக்கு சென்றார். அங்கே பெண் ஒருவர் அவரை தன்னுடைய வீட்டிலே வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகிலே அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதிலே பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகின்றாய், ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள், அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.